அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 யோவான் 3 அதிகாரம் 11 வசனம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே விசேஷமா இருக்கு. அதுவே கற்பனை அப்படின்னு எழுதுவார். கற்பனையினுடைய முழு சாராம்சம் அன்பு. இரக்கத்தின் அடிப்படையில் தான் நியாயப்பிரமாணம் இருக்கிறது. ஆனால் யூதர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. ஆக இரக்கத்தை விட்டு விட்டுவார். ஆகத்தான் அப்பா சொன்னார், பாருங்க பலி அல்ல இரக்கத்தையே என்பதை போய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆக எல்லாம் இரக்கத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. நீ எந்த பிரமாணம் எடுத்தாலும் சரி. ஆண்டவர் இயேசு மத்தேயு 5 அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் சொல்றார், கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக, இதெல்லாம் சொல்லுவார். இதுக்கு பேசிக் என்னன்னா அன்புங்கிறது தான் முக்கியம். எப்படின்னு கேட்டால், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிறது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். ஆண்டவர் சொல்கிறார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு அல்ல, உன் சகோதரனை கோபித்து கொண்டாலே அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ன காரணம்னா, ஏன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் சொன்னால் அதுலேயும் இரக்கம் தான் கருத்து இருக்கு. ஒருத்தவன் பல்லை உடைச்சிட்டா நீ அவன் பல்லை மட்டும்தான் எடுக்கணும், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ணக்கூடாது. கொலை செய்யறதோ அதிக காயப்படுத்த கூடாது. இப்போ இரக்கத்தின் அடிப்படையிலே தான் இருக்கிறது எல்லாமே. அப்படி பார்த்தீங்கன்னா இரக்கம். ஆனால் ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. பலியை மேன்மைப்படுத்தினார். ஆகவே தான் அப்போ இயேசு சொன்னார், பலியை அல்ல இரக்கத்தே என்பதை போய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆக அன்பு. தேவ பிள்ளைகளே, உன் குடும்பத்தில் அன்பு இருக்கான்னு பார்க்கணும், சகோதரர்களுக்குள்ள அன்பு இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா சரி பண்ணிக்கிடணும். சரி பண்ணி அன்பு கூறுங்கள். அன்புக்கு முதலிடம் கொடுங்க நமது குடும்பங்களிலே, நமது சகோதரத்துவத்தில். ஆக இந்த விசுவாச ஜீவியத்தில் அன்புக்கு முதலிடம் கொடுப்போம். எந்தெந்த குடும்பங்களிலே அன்பு இல்லாமல், அன்பு தாட்சியோடு, ஆக கசப்பு பகை வெறுப்பு கொடுக்கிறார்கள் அந்த குடும்பங்களை தேவன் அன்பை ஊற்றப் போகிறார். உங்கள் குடும்பங்களை உறவுகளெல்லாம் சரியாக போகிறது. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். நேசிக்காத புருஷன் நேசிப்பார். சிஸ்டர் விசுவாசிங்க, நேசிக்காத மனைவி பிள்ளைங்களை நேசிப்பார்கள். இன்னைக்கு நீங்க ஜெபமான ஆண்டவர் இடத்துல வாங்க சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் அன்பு ஊற்றப்படும். எல்லா விதமான தடைகள் விலகும். சாத்தான் ஓடியே போவான், கசப்பு மாறும், அன்பும் ஐக்கியமும் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.